மருத்துவமும் ஆன்மீகமும் தேசத்தில் தொன்றுதொட்டு இணைந்து பயணித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் அம்ருதா அறக்கட்டளையால் கட்டப்பட்டுள்ள 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவமனையை பிரதமர் நேற்று திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர் ஆன்மீக மற்றும் சமூக நிறுவனங்கள் மூலம் சுகாதார சேவை வழங்குவது அரசு மற்றும் தனியார் துறையின் கூட்டு முயற்சிக்கு சிறந்த உதாரணமாக இருப்பதாக கூறினார். हमारे धार्मिक और सामाजिक संस्थानों द्वारा शिक्षा चिकित्सा से जुड़ी जिम्मेदारियों के निर्वहन की यह व्यवस्था एक तरह से पुराने समय का पीपीपी मॉडल ही है। इसे पब्लिक प्राइवेट पार्टनरशिप तो कहते ही हैं, लेकिन मैं इसे परस्पर प्रयास के तौर पर भी देखता हूं। हमारे प्राइवेट सेक्टर पीपीपी मॉडल के साथ साथ स्पिरिचुअल प्राइवेट पार्टनरशिप की वो भी आगे बढ़ा सकते हैं। ऐसी संस्थाओं का संसाधन उपलब्ध करवाकर उनकी मदद कर सकते हैं। साथियों, समाज के हर वर्ग, हर संस्था, हर सेक्टर के प्रयास का नतीजा होता है, ये हमने कोरोना के इस काल में भी देखा है। கொரோனா வைரஸ் தொற்றை முடிவுக்கு கொண்டுவர சுகாதாரத்துறை முக்கிய பங்காற்றியதை நினைவுகூர்ந்த பிரதமர் கொரோனா தடுப்பூசி இயக்கத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த ஆன்மீக தலைவர்கள் பேருதவி செய்ததாகவும் புகழாரம் சூட்டினார். நிகழ்ச்சியில் மாதா அமர்ந்தானந்தமாயி, ஹரியானா ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா, முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பஞ்சாப் சென்ற பிரதமர் மொஹாலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 600 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஹோமி பாபா புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தார். நோய் தடுப்பு, சிறிய அதேவேளையில் நவீன மருத்துவமனைகளில் அதிக அளவில் ஏற்படுத்துதல், மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களை உருவாக்குதல், மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், குறைந்த விலையில் உயிர்காக்கும் மருந்துகள் கிடைக்கச் செய்தல், மருத்துவ உபகரணங்களின் விலையை குறைத்தல் ஆகிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் அப்போது தெரிவித்தார். दूसरा मोर्चा है गांव गांव में छोटे और आधुनिक अस्पताल खोलने का। तीसरा मोर्चा है शहरों में मेडिकल कॉलेज और मेडिकल रिसर्च वाले बड़े संस्थान खोलने का। चौथा मोर्चा है देश भर में डॉक्टरों और पैरा मेडिकल स्टाफ की संख्या बढ़ाने का। पांचवा मोर्चा है मरीजों को सस्ती दवाइयां, सस्ते उपकरण उपलब्ध कराने का। और छठा मोर्चा है टेक्नोलॉजी का इस्तेमाल करके मरीजों को होने वाली मुश्किलें कम करने का।